வெல்கம் டு நிக்கி ரிஷிவ் லா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஸோ நம்ம இதை வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் டின்னருக்கும் நீங்கள் சாப்பிட்லாம் இல்லை வந்துட்டு நீங்கள் லன்ச்சுக்கும் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் சாப்பிட்லாம் ரொம்ப இருக்கும் வாங்க அது எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் சேனல் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் எங்கள் சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு டிங் டிங்னு வரும் இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிற ப்ரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா எக் ரோல் தான் இதை எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கல வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம எக் ரோல் பண்ணுறக்கு ஃபஸ்ட்டு நம்ம சப்பாத்தி மாவு வந்துட்டு பெசஞ்சு வச்சிடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஒரு ரெண்டு கப்பு சப்பாத்தி மாவுக்கு வந்துட்டு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஸோ ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஸோ அதில் வந்துட்டு நான் ஆலிவ் ஆயில் ஆட் பண்ணி தான் இன்னைக்கு சப்பாத்தி மாவு வந்துட்டு பிணைய போகிறேன் ஸோ மோஸ்ட்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் டெய்லி ஆயில் ஆட் ஒரே ஆயில் ஆட் பண்ணுறக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஆயில்ஸ் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணோம்னா அதுவும் நம்ம உடம்புக்கு நல்லது தான் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு ஆயிலில் வந்துட்டு மாவை நல்லா பெரட்டி விட்டுருங்க அப்போ தான் வந்துட்டு ஆயில் வந்துட்டு அந்த மாவில் ஃபுல்லாக நம்மளுக்கு மிங்கிள் ஆகும் ஸோ மிங்கிள் ஆனதும் இந்த மாதிரி நல்லா வந்துட்டு பிசைஞ்சு விட்டுருங்க பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஆயிலில் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ வந்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவு வந்துட்டு பிசைஞ்சர போகிறேன் நம்ம நார்மலாக சப்பாத்தி மாவு பிணைகிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா மாவு வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தி டோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இது மேலே கொஞ்சமாக வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணி ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு வந்துட்டு நல்லா ஊறட்டும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு சப்பாத்தி நல்லா வந்துட்டு சாஃப்டாக வரும் ஸோ அதனால கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம ஊற வச்சிடலாம் ஸோ அதுக்கு அதுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த சப்பாத்திக்கு உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் ஸோ எக்கு ஸ்டஃப் தான் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அதுக்காக வந்துட்டு நான் ரெண்டு ஆனியன் பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு எடுத்துருக்கேன் அதை வந்துட்டு நல்லா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு வந்துட்டு சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு ஆனியன் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துக்க போகிறேன் சோ நம்ம வந்துட்டு தக்காளி வந்துட்டு நீங்க இன்னொரு தக்காளியும் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சோ வந்துட்டு நான் என்ன ஒரு தக்காளி வந்துட்டு சின்ன சைஸா இருந்தா ஒரு நாலு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க பெரிய சைஸா இருந்தா ஒரு ரெண்டு தக்காளி போதும் இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன் சோ அதுல வந்துட்டு நான் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதுல நார்மலா நம்ம தாளித்து விட்டுடலாம் வெள்ளை உளுந்த பருப்பும் கடுவும் சேர்த்து தாளித்து விட்டுறேன் கொஞ்சமா வந்துட்டு கருவா கருவாப்பில ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயம் நல்லா வேகட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வேகணும் அது நல்லா குக்காகட்டும் ஸோ இன்னும் நம்மளுக்கு பொன்னிறமாக ஆகணும் ஸோ இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனதும் நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் தக்காளி ஆட் பண்ணதுமே நம்ம வந்துட்டு தேவையான அளவு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக வேகும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் கொஞ்சமாக வந்துட்டு இதில் வந்து நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ண போகிறேன் ஸோ எல்லா ஃபுட்லேயுமே நம்ம வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறது நம்ம ந நமக்கு உடம்புக்கு நல்லது இப்போ வந்துட்டு எக்கு வந்துட்டு ஒரு அஞ்சு எக்கு வந்துட்டு நான் உடச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் தக்காளி வேகிறதுக்குள்ள நம்ம எக்கு வந்துட்டு உடச்சி எடுத்துக்கலாம் ஸோ எல்லா எக்கும் வந்துட்டு உடச்சி எடுத்துக்கலாம் நான் இங்கே வந்துட்டு அஞ்சு எக்கு எடுத்துருக்கேன் நான் இங்கே வந்துட்டு நாலு பேர்த்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால கொஞ்சம் எக்கு வந்துட்டு நான் அதிகமாகவே எடுத்துருக்கேன் இப்போ நம்ம தக்காளி நல்லா வெந்துருச்சு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம உடச்சி வச்சுருக்கிற எக்கையே ஆட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்துட்டு காரத்துக்கு வந்துட்டு நான் வெறும் பிரியாணி பவுட்ரு மட்டும்தான் ஆட் பண்ண போகிறேன் ஸோ பிரியாணி பவுட்ரு வந்துட்டு நான் ரெண்டு ஸ்பூன் பக்கத்தில் ஆட் பண்ணேன் அது கூட கொஞ்சமாக வந்துட்டு ரெட் சில்லி காஷ்மீரி சில்லி பவுடர் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு நான் ஆட் பண்ணேன் சப்போஸ் உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா நீங்கள் நார்மல் சில்லி பவுட்ரு வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நான் இங்கே வந்துட்டு பிரியாணி பவுடர் ரெண்டு ஸ்பூனும் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆஃப் ஸ்பூன் மட்டும்தான் ஆட் பண்ணேன் இது நல்லா கலக்கி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா குக் ஆகட்டும் ஒரு டூ மினிட்ஸ் நல்லா குக் ஆனதும் நம்ம உடச்சி வச்சிருக்கிற எக் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம எக்கை வந்துட்டு ஆட் பண்ணிடலாம் ஸோ எக்கு ஆட் பண்ணதும் நீங்கள் வந்துட்டு அதை நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க ஏன்னா எக்கு வந்துட்டு சீக்கிரமாக அடி பிடிச்சிரும் ஸோ அதனால் வந்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க சைலெல்லாம் வந்துட்டு எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா கலக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு கலக்கி விட்டுருங்க நம்ம வந்துட்டு இதில் தக்காளி ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இந்த எக்கு வந்துட்டு தனித்தனியாக பிரிஞ்சு வராது அது எக் புரிஞ்சி மாதிரி நம்மளுக்கு பிரிஞ்சு வராது ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்கும் ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம சப்பாத்தியில் வந்துட்டு இந்த ஸ்டஃப் வைக்கிறதுக்கு வந்துட்டு நல்ல ஸ்டேஜ் இது ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ ஆஃப் பண்ணிட்டு இதை வந்துட்டு வேறு ஒரு பவுலில் வந்துட்டு நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சப்பாத்தி மாவு பேஸ்ட் வச்சிரு வச்சுருந்தோம் இல்லை ஸோ அதில் வந்துட்டு நம்ம கொஞ்சமாக எடுத்து ஒரு சப்பாத்தி வந்துட்டு போட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃப்பை வந்துட்டு உள்ளே ஃபில் பண்ணிடலாம் இப்போ சப்பா சப்பாத்தி மேலே இப்படியே வந்துட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற அந்த எக்கை வந்துட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க அளவுக்கு நல்லா வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இப்போ வந்துட்டு எக்கு ஃபுல்லாக நம்ம வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டோம் இது மேலே வந்துட்டு கொஞ்சமாக ஆனியன்ஸ் வச்சிடலாம் ஸோ ஆனியன் வந்துட்டு இந்த மாதிரி நல்லா அங்கங்கே வந்துட்டு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு நம்ம ஸ்டஃப் எல்லாம் வச்சாச்சு இப்போ வந்துட்டு சப்பாத்தியை நல்லா அப்படியே ரோல் பண்ணிடலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்துட்டு சைடில் வந்துட்டு விழுகிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு அலுமினியம் ஃபாயிலோ இல்லை வந்துட்டு நம்ம பட்டர் ஷீட்டோ வச்சு வந்துட்டு நீங்கள் ரோல் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்துட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது கீழே விழாமல் இருக்கும் ஸோ பெரியவங்கன்னா நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம் குழந்தைங்கெல்லாம் சாப்பிடும்போது நீங்கள் வந்துட்டு ஒரு பட்டர் ஷீட் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பட்டர் ஷீட் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு ஷவர்மா எல்லாம் ரோல் பண்ணி தருவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்துட்டு கீழே வந்துட்டு விழுகாது ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பண்ணியாச்சு ஸோ இதை வந்துட்டு ரெண்டாக கட் பண்ணிடலாம் ஸோ அப்போ தான் நம்மளுக்கு சர்வ் பண்ண ஈஸியாக இருக்கும் பார்த்திங்கன்னா உள்ளே வந்துட்டு ஸ்டஃப் வந்துட்டு அழகாக வந்துட்டு செட்டில் ஆகிருக்கு ஸோ இப்போ வந்துட்டு இதை ஒரு பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ணிடலாம் ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நம்ம எக் சப்பாத்தி ரோல் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சி ஸோ நீங்கள் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நியூ டிஷ்ஷாக வர இருக்கிறதுனால குழந்தைங்க வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களுக்கும் இது வந்துட்டு ரொம்பவும் பிடிக்கும் ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் and till then bye-bye